நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவரோட புகழை வந்து சாதி ரீதியாகவும் அதாவது சில இடத்துல வந்து அவருடைய போட்டோவை போட்டு எங்களுடைய ஜாதிதான் அப்படிங்கிற மாதிரி சோ அவர் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் எப்படி பார்ப்பார் ஆமா இந்த கேள்வி இந்த சமூகத்துல வந்து ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்றது ஒரு சிக்கலான கேள்வி ஒரு அஹ்ங்கமான கேள்வி இந்த கேள்வி என்பது ஏன்னா சாதிங்கிறதுக்கு வந்து ஒரு தனியாக வந்து ரத்தம் கிடையாது தனியாக வந்து எந்த விதமான வந்து தோற்றத்தில் உருவத்தில் எந்த மா பாகுபாடும் கிடையாது அப்போது விலங்குகள்லாம் அது ஒரு வந்து வர்க்க இதை பிரிவை சார்ந்தது மனிதர்கள் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் இதில் வந்து குணம்தான் வந்து சரியானது ஏன்னா நம்ம தமிழ் அறநூல்கள்லாம் சாதியை பற்றிலாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க சாதி வந்து இல்லைவே இல்லைன்னு சொல்லி அறுத்து வரையறையாக சொல்லியிருக்காங்க சாதி இரண்டொழியே வேறு இல்லைன்னு சொல்லி ஔவையாறுல இருந்து வள்ளுவத்துல இருந்து பாரதியாரில் இருந்து கடைசியில் வந்து வள்ளலார் போன்றவர்கள் வந்து அவ்வளவு தெளிவாக சொல்லியும் இவர்களால் விடுபட முடியாததற்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய தெரியும் நாம் வந்து விரும்பியோ விரும்பாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு சாதியில் வந்து நான் பிற பிறந்தோம் அப்படிங்கிறத வந்து தவிர்க்கவே முடியாது இது அது நீங்களாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அது நம்மளுடைய விருப்பமே கிடையாது ஆனால் மீதி எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் இதை ஒன்றை தவிர உங்கள் வாழ்க்கையில் எதை வேணாலும் நீங்கள் வந்து மாற்றி அமைச்சிக்கலாம் வந்து அதனால் வேண்டி ஒரு சாதிக்குள்ளார வந்து பிறக்கிறதுங்கிறது அவங்களுடைய குற்றம் கிடையாது அந்த சாதியில் பிறந்தாங்கங்கிறதுக்காக வேண்டி அவரை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பகமையாக பேசுகிறதுங்கிறதெல்லாம் வந்து மனித தன்மையெல்லாம் கிடையாது வந்து இதையெல்லாம் கடந்தவர்கள் தான் வந்து எப்போதும் ஜெயிக்கிறாங்க வந்து வரலாற்றில் நிற்கிறாங்க வந்து எந்த ஒரு ஆதாரத்தையும் இது வரைக்கும் மேலே நீங்கள் வந்து சுமத்தவே முடியாது சாதிக்காக வேண்டி சாதி ரீதியாக வந்து அங்கே வந்து கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஏதாச்சும் நீங்கள் ஒரு உதாரணத்தை வரைக்கும் சொல்லி சொன்னீங்கன்னா ஒன்று கூட இல்லை வந்து ஏன்னா வந்து அவர் பிறந்தது வந்து ஒரு வன்னியர் இனமாக இருந்தாலும் வன்னிய சாதிக்கு ஆதரவாக வந்து வேறு எந்த சாதியும் போய் அவர் வந்து வாங்கினாருங்கிற மாதிரிலாம் இல்லை தமிழ் இனத்துக்கு எதிராக கன்னடர்களை தான் போய் வந்து இனத்துக்கு எதிராக வந்து மொழிக்கு எதிராக தான் வந்து அவர் போய் வந்து சண்டை போட்டார் அடித்தார் அநீதிக்கு எதிராக வந்து காவல்துறை அடித்தார் காட்டிலாக்கா அதிகாரிகள் அடித்தாருன்னு மட்டும்தான் அளவுகோல் இருக்கிறத ஒழிய எந்த இடத்துலையுமே அவர் வந்து சாதியில் கிடையாது அதனால் சாதியை கடந்த ஒரு வீரனாக தான் இருக்கிறார் ஆனால் நம்ம தான் சாதியை கடக்க முடியாமல் இன்றைக்கி வந்து சிக்கிக்கிட்டு நிற்கிறவங்க ஒழிய அவங்க வந்து சாதனையாளர்கள்லாம் சாதியை கடந்து தான் வந்தாங்க இப்போது வரலாற்று தலைவர்கள்லாம் நம்மளுக்கு பட்டியல் போடலாம் நமக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள்லாம் பட்டியல் போடலாம் மிகப்பெரிய ஆன்மீக தலைவர்களை சிந்தனைவாதிகளை மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த மனிதர்களெல்லாம் நீங்கள் சாதிக்குள்ளாரெல்லாம் அடக்கவே முடியாது வந்து அவர்கள் சாதியெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து அதை வச்சுக்கிட்டுலாம் செஞ்சதில்லை இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு போன இந்த சாதி என்பது இந்த சமூகத்துல மிகப்பெரிய வந்து தொற்று நோய் மாதிரி இருந்துகிட்டு அவங்கள தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு சாதிகாரன் சாதிகாரம் அவரு சாதிகாரன் சொல்லிட்டு அவருடைய அந்த சீரிய இலக்கையும் உயர்ந்த கொள்கையும் கூட இந்த சாதியவாதிகள் வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி தான் வந்து போயிடுது இதை எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டு நிக்கிறவங்க மேலதான் வந்து குற்றம் வந்து பெண் தேடுதல் வேட்டையில் ஆகட்டும் தமிழகத்தில் இருந்தும் சரி கர்நாடகத்தில் இருந்தும் சரி எக்கச்சக்கமான அதனால் படையிலேருந்து ஆரம்பித்து காவல்துறையிலேருந்து ஆரம்பித்து எத்தனை பேர் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும் வீரப்பனுக்கு வந்து யாரை பார்த்தாலே ரொம்ப கோபமாக ஒரு அது நீங்கள் கேட்குறது வந்து ஒரு விதத்தில் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயந்தான் ஏன்னா எதிரினா எதிரி முகாமில் இருக்கக்கூடியவன் எல்லாருமே வந்து எதிரி அப்படிங்கக்கூடிய மனோபாவங்கிறது ஒன்று உண்டு ஏன்னா எல்லோரும் வந்து அவன் நாளைக்கு சண்டைனா எல்லாரும் வந்து சுடுவான் எல்லோரும் இது பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் பொதுவாக வீரப்பன் அவங்களெல்லாம் வந்து அறக்கர்கள்னு சொல்லி சொல்லுவார் அவருடைய மொழியில் எப்போ அவங்க அரக்க அறக்க பசங்கப்பா அவங்க மனித மனிதநேயமே இல்லாதவங்க வந்து பொம்பளைங்களை பார்த்தா வந்து நாசம் பண்ணுவாங்க வந்து சுட்டு கொள்ளுவாங்க ஆடு மாடெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க இப்படிலாம் வந்து பொதுவாக சொல்லுவார் அதையும் நீங்கள் ஊடுருவி இன்னும் மேலும் வந்து அவர்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா அது என்னப்பா பண்ணுறது அவங்க வந்து எதாவது சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஆளுவா ஆனால் அதில் ஒரு சில ஆளும் இருக்கிறானுவா ரொம்ப அறக்கணுமோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக வந்து சில ஆட்களை சொல்லுவார் இதில் வந்து என்னென்னா அதில் தமிழ்நாட்டு போலீஸு கர்நாடக போலீஸுன்னு வந்து பெருசாக பாகுபாடு பார்க்க மாட்டார் அதில் வந்து அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் தான் வந்து பார்த்து பண்ணியிருக்கிறார் ஒழிய அதனால் ஒரு விதத்தில் வந்து பார்க்க போனால் வந்து ஆரம்பத்தில் கர்நாடக காவல்துறை கர்நாடக கா காட்டிலாக்கா அதிகாரிகள் இவங்களால நிறையா பாதிக்கப்பட்டதுனால அப்போ வந்து அவங்க மேலே கொஞ்சம் கோபம் அதிகமாகவே இருந்துச்சு ஆனால் பிறகு பிறகு நடந்த சம்பவங்களில் அவங்க கூட தேவலாம்ப்பா இவங்க வந்து இந்த பொம்பளைங்க விஷயத்தில் பண்ண அட்டகாசம்லாம் ரொம்ப அதிகம்ப்பா அப்படின்னு சொல்லி ஆழமாக வந்து அவர் அந்த விஷயத்தை வந்து பாகுபடுத்தி வந்து பார்த்தார் மனிதனையுமே இல்லாமல் சில பேர் வந்து செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சில பேரை வந்து அவர் குறிப்பிட்டு இவங்கெல்லாம் வந்து மனிதர்களே கிடையாதுப்பா இவங்கெல்லாம் வந்து ஒரு தாயினுடைய வயத்தில் பிறந்தாங்களான்னு தெரியல இவங்கெல்லாம் அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்குமான்னு தெரியல இதை மாதிரிலாம் வந்து பண்ணிட்டாங்க போய்விட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுவார் விடு எவனாக இருந்தாண்ணா போ அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள்லாம் தள்ளுனதுக்கு காரணம் ஒரு சிலர்கள் செய்தது தான் ஒரு கிராமத்தில் ஒரே ஒருத்தவன் வந்து தவறு செஞ்சுவிட்டு வந்து சாராயத்தை குடிச்சிட்டு வந்து ஒரு சாதி சிக்கலை வந்து தன்னுடைய விருப்பத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஊரையே கொலையில் எழுத்து விடுவான் அது மாதிரி ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய செயல் என்பது ஒட்டுமொத்தமாக வந்து அவங்க சார்ந்த அத்தனை பேரையும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இது சமூகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி தான் காவல்துறையை பற்றி அவர்கள் வந்து அவர் வந்து வச்சிருந்த மதிப்பீடு இப்படிதாங்க வந்துருந்துச்சு சார் அதாவது டிஎஃப்ஓ சீனிவாச அப்படிங்கிறவரை பத்தி அந்த அந்த கிராம மக்கள் ஆகட்டும் இல்ல அவர் அவருடைய அவர் சார்ந்த அந்த கர்நாடகா இதிலையும் ஆகட்டும் இன்னைக்கும் வந்து ஒரு சிலையை வச்சு அவரை வழிபட்டுகிட்டு இருக்காங்க அவருடைய கொலை அப்படிங்கிறது வந்து என்னால் கொஞ்சம் கூட ஜீர்ணிச்சிக்கவே முடியல அதை தாண்டி இவங்க செஞ்சிருக்காங்க அவரும் இருபத்தி நாலு கிட்ட கொலைகள் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வருது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்காக இருக்கலாம் பட் இந்த இதை என்னால ஜீர்ணிச்சிக்கவே அவரை கொலை பண்ணி அவரோட தலையை வெட்டி அதை வந்து ஒரு இடத்துல மேல இது பண்ணி அதை பெட்ரோல் ஊற்றி அந்த அளவுக்கு போயிருக்கணுமா இப்பமா வீரப்பனுடைய கடந்த கால வாழ்க்கை முறையும் நடவடிக்கைகளும் அப்படின்னு ஒன்று இருக்குது எங்களை போன்ற அரசியல் சக்திகளுடன் வந்து இணைவுக்கு பிறகு அவருடைய மனநிலையம் நடவடிக்கையும் என்பது வேறு பொதுவாக ஒரு இயக்கம் என்பது ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு அரசியலுக்கு உட்பட்டது அங்கே வந்து யார் வேணாலும் வந்து தகுதியானவர்கள் தலைவராக வருவாங்க ஆனால் ஒரு ஸ்டாண்டர்டான வந்து ஒரு நடவடிக்கை இது முறைகள் வந்து இருக்கும் மனம் போன போக்கில் வந்து ஒரு செயலை வந்து யாரும் செய்ய முடியாது ஏன்னா விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு சமூக விடுதலைக்காக வேண்டி ஒரு போராளி எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒழுக்க நெறிகள்லாம் வந்து உண்டு இது வந்து ஒரு இயக்கத்தினுடைய சித்தாந்த கோட்பாடுகளோட இணைந்த ஒன்று ஆனால் தனிமனித வாழ்க்கையில் அவங்க மனம் போன போக்கில் சந்தோஷம் வந்துச்சுன்னா ஒன்று செய்வாங்க வெறுப்பானிச்சுன்னா இன்னொன்று செய்வாங்க இதெல்லாம் வந்து இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அரசியலை பின்பற்றுறவர்களுக்கு அந்த விருப்பு விருப்பெல்லாம் வந்து கடந்தவர்களாக வந்து இருக்கணும் கிட்டத்தட்ட வந்து அவர்கள் வந்து ஒரு துறவியினுடைய மனநிலை கொண்டவர்களாக இருந்தால் மட்டும்தான் ஒரு இயக்கம் வந்து ஒரு முழுமையான சரியான இயக்கமாக இருக்கும் வெற்றி பெற முடியும் அதனால் விருப்பு விருப்புக்கெல்லாம் உட்பட்டது கிடையாது ஆனால் தனிநபர் வாழ்க்கையில் அதெல்லாம் உண்டு அதை நீங்கள் சொல்கிறது வந்து அது துவக்க காலகட்டத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததற்கான சூழல் காரணங்கள் அவருடைய மனப்பக்குவம் இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கணும் அப்போது எனக்கு அந்த சம்பவம் நடத்ததை பற்றி வந்து நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி தான் நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னுடைய த இது இதில் இருந்து என்னன்னா ஒரு ஒரு மனிதன்கிட்ட அவருக்கு கோபத்தை தூண்டக்கூடிய உச்சகட்டமான ஒரு ஆத்திரத்தை தூண்டக்கூடிய ஒரு சம்பவத்தை ஜோடனையாக ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியாமல் போய் செஞ்சுருவாங்க வந்து இது வந்து மனிதனுடைய வந்து கோபத்தினுடைய வந்து வெளிப்பாடு வந்து என்ன வேணாலும் செய்யும் ஒரு கால் வந்து கொலை செய்யப்பட்டவருடைய வந்து எதிரி அவரை வந்து கொள்ளணும் ரொம்ப கொடூரமாக கொள்ளணும் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலைகள்லேயே நிறையா வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக வெட்டிட்டு போயிடுவான் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டந்தொண்டமாக பீஸ் பீஸ் பீஸாக அறுப்பான் அந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய ஏற்ற மாதிரி ரொம்ப கொடூரமான வேலைகள்லாம் செய்வான் சிதைப்பானுங்க வந்து அந்த மாதிரி மனநிலை வந்து ஏன்னா அந்த குறிப்பாக பழிவாங்கணும் அந்த இதை வச்சு பழி வாங்கணும் இப்போ வெஞ்சன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ரொம்ப கொடூரமாக வந்து கொலைகளை வந்து செய்வான் அப்போது வீரப்பன்ட்ட யாரோ வந்து அவரை பற்றியான விஷயங்களை தூண்டி இருக்கணும் இதை மாதிரி வந்து எதை சொன்னால் அவருக்கு நோக்கம் எதை சொன்னால் அவர் வந்து இந்த கொடூரமாக வந்து மாறுவார் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கலாம் ஒரு கால் இன்னொரு தரப்பையும் நம்ம வந்து அதை பத்தி ஆனா இது பண்ணணும் ஏன்னா அந்த டிஎப சீனிவாசன் வந்து என்ன செஞ்சாரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த காடுகளில் அழகழகான வந்து பிள்ளைங்கள்லாம் எல்லாம் வந்து இருக்கும் மலைவாழ் மக்கள்ல சம்மந்தமே இருக்காது அவருடைய உருவத்துக்கும் அவருடைய அழகுக்கும் அவருடைய நிறத்துக்கும் சம்மந்தமே இருக்காது இதெல்லாம் எப்படி இந்த பிள்ளைங்க எல்லாம் இப்படிலாம் பிறந்துச்சுன்னா இதெல்லாம் இவங்களுக்கா பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிப்பார் இதெல்லாம் வந்து காட்டுவாசிகளுக்கு பிறந்தது இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு என்ன வந்து விளக்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை மாதிரி அங்க என்ன ஏற்கனவே வந்து ஒரு சாம்ராஜ்யம் நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் வந்து காட்டில் வந்து காட்டு அதிகாரிகள் வந்து ராஜாக்கள் அவங்க வச்சது தான் மனராட்சி மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம் வந்து எந்த கேள்வியும் கிடையாது வந்து காடிச்சாலும் கொன்னாலும் வந்து இல்லை வாலியல் பலாத்காரம் பண்ணாலும் எந்த நாதியும் கிடையாது உன்னுமே கிடையாது வீரப்பங்கிற ஒரு மனுஷன் வந்ததுக்கு தான் ஐயையோ வந்து இனிமேல் வந்து இதை தெரிஞ்சுதுன்னா அவன் நம்மளை கொன்னுடுவான்டா வெட்டி போடுவாண்டாங்கிற பயம் வந்தது வந்து இப்படிதான் இருந்துச்சு இதுதான் எதார்த்த உண்மை நீங்கள் அதை வந்து நீங்க உங்களுடைய ஆய்வில் நீங்க வந்து அதை தெளிவுபடுத்திக்கலாம் யாருமே கேட்கறதுக்கு இருந்துச்சுன்னா எப்படி அந்த இடத்துல வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்குங்கிறத நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது காடுகளில் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்படிதான் வந்து ஏதோ ஒரு நிகழ்வு அவருடைய மனதை ஊக்கரமாகவும் கொடூரமாகவும் வந்து மாத்தி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வந்து இதனுடைய விளக்கம் சிறை வாழ்க்கையை வந்து நிறைய மாதங்கள் வருஷங்கள் அனுபவிச்சிருக்கீங்க ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்கீங்க மனித உரிமை மீறல்னா கூட நடந்துருக்கு தனிமை சிறை மாதிரி இருக்கும் அதில் போட்டு சாப்பாடு இல்லாமல் எந்த விதமான ஒரு வசதியும் இல்லாமல் நடச்சி வச்சுருக்காங்கன்னு அதாவது பொதுவாக இந்த அரசியல் அமை அமைப்புல அரசியல் சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை வந்து தண்டிப்பதற்கு வந்து நீதிமன்றமும் சிறை கூடமும் இறுதியாக அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த சமூகத்தினுடைய வந்து விஷயம் ஏன்னா நாம் ஒரு இயக்க ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வந்து உங்ககிட்ட நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால பேச்சில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் வந்து அதை நான் தெளிவாக தான் நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லணும் அப்போ இந்த அரசில் வந்து காவல்துறையில் எவ்வளோ உச்சபட்ச பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு வந்து தண்டிக்கிறதுக்கான வந்து அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறத வந்து சட்டமும் சொல்லியிருக்குது நீதிமன்றமும் வந்து நிறையா தீர்ப்புகளை வந்து கொடுத்துருக்குது அதனால் யாரையும் யாரையும் தண்டிக்கிறதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து விருப்பு விருப்பின் அடிப்படையில் செயல்படுத்தக்கூடாது அதை நியாய தர்மத்தின் அடிப்படையில் வந்து விசாரணை செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் வந்து உறுதி செய்யப்படுத்தப்பட்ட பிறகு தான் வந்து அவர் குற்றவாளிங்கிறத நிரூபணம் பண்ணப்பட்டு சிறையில் கொண்டு போய் வந்து வைக்கிறதுங்கிறது ஆனால் அதற்கு முன்பு உறுதி செய்வதற்கு முன்பு அவர் வந்து விசாரணை குற்றவாளி விசாரணை சிறைவாசிங்கிற அடிப்படையில் வந்து விசாரணைக்காக கொண்டு போய் சிறையில் வச்சிருப்பாங்க இவர் குற்றம் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சந்தேகப்படுறோம் அதனால் வந்து விசாரணை காலகட்டத்தில் அவருக்கு வந்து பிணை கொடுக்காமல் அவர் வந்து சிறையில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த அடிப்படையில் என்னை கொண்டு போய் சிறையில் வச்சுருந்தாங்க கொண்டு போய் சிறையில் வைக்கிறாங்க இல்லையா என்ன அடிப்படைன்னா தமிழ் இனத்திற்காக மொழியினுடைய விடுதலைக்காக தமிழ் தேசத்தில் இருக்கக்கூடிய வந்து கனிம வள மற்றும் வந்து சுரண்டல் அடக்குமுறைகளுக்கு எதிராக அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் வந்து மக்களுக்காக நின்றோம் விடுதலைக்காக நின்றோம் அப்படிங்கிறது தான் முதன்மையான வந்து குற்றச்சாட்டு இதை சார்ந்த துணை என்ன வேணாலும் அவங்க வந்து சொல்லிக்கலாம் எங்களுடைய இலக்கு என்பது உயர்ந்தது சரியானது அப்போது இந்த இனம் மொழி இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அழி அழிஞ்சுக்கிட்டு இருக்குது இல்லை செதஞ்சிக்கிட்டு இருக்குது சீரழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது கனிம வளங்கள் சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்குது மக்கள்கிட்ட இருந்து எல்லாம் வந்து புடுங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் செய்தி ஊடகங்களில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மக்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க இதை தான் வந்து நாங்கள் வந்து செஞ்சேமே ஒழிய எங்களுடைய வந்து வெளிப்பாடுகளும் வந்து முன்ன பண்ண இருந்திருக்கலாம் மற்றபடி குற்றச்சாட்டு என்பது இதை ஒட்டி தான் வந்து எங்கள் மேலே வந்து குற்றம் சுமத்தப்பட்டுச்சு அந்த குற்றச்சாட்டு சம்மந்தமாக வந்து உயர்நீதிமன்றத்தில் எங்கள் அமைப்பை வந்து தடை செய்தாங்க தமிழ்நாடு விடுதலைப்படையை புடா சட்டத்தின் கீழ் இந்தந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் வந்து தடை செய்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் வந்து முறையாக ஒரு வழக்கறிஞரை கொண்டு போய் வந்து அதுக்கு நிறுத்தி நாங்கள் இது பண்ணணும் வழக்கை வந்து நடத்தணும் அப்போ நீதிபதி வந்து மிக அருமையாக வந்து அந்த வழக்கை நடத்தினார் என் தரப்பு நியாயத்தை சுமார் எழுபது பக்கங்களில் வந்து பதிவு பண்ணார் ஏன் வந்து உங்கள் அமைப்பை வந்து தடை பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு நான் வந்து பதில் கொடுக்குறோம் எல்லாம் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய சாட்சி ஆவணங்களாக வந்து இன்றைக்கி வந்து இருக்குது அது தேவை ஏற்படும் போது அதை நிச்சயமாக வந்து ஒரு புத்தக வடிவத்தில் வந்து வெளியிடுத்துவோம் அப்போது தமிழ் தேசிய நாங்கள் எதுக்காக வேண்டி போராடணும் இந்த போராட்டத்துக்கு வந்து எங்களுடைய வந்து விருப்பமோ எங்களுடைய ஆசையோ கிடையாது இதையெல்லாம் செய்ய தவறியதனால் இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து இந்த வேலையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் தெளிவுபடுத்தணும்னு வச்சுங்களேன் இப்போ இதுக்காகத்தான் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மொழி இனம் பண்பாடு மக்கள் சுரண்டல் மற்றும் வந்து கனிம வள கொள்ளை இதை போல் பல்வேறு விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது வந்து நம்ம போராட்ட நம்ம டெய்லி நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எதுக்கு தீர்வு தேடி தான் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம் அது ஆட்சியாளர்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம் அதிகாரிகளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் வந்து அது மக்களுக்கு தேவையானது இந்த சமூகத்துக்கு தேவையானதுங்கிறத நாங்கள் வந்து ஆத்மார்த்தமாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் உணர்ந்துக்கிட்டோம் அதனால் வேண்டி எந்த தண்டனை இருந்தாலும் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக தான் இருந்தோம் அதுக்காக வேண்டி நீண்ட சிறைவாசமோ அதற்காக வேண்டி வந்து உச்சபட்சமான வந்து மரண தண்டனையோ எது கொடுத்தாலும் வந்து இந்த இனத்துக்காக வந்து அதை இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்வதுங்கிறதுல மிக தெளிவாக வந்து நாங்கள் பயணம் பண்ணோம் ஏன்னா ஏதோ சந்தர்பவசத்தாலேயோ இல்லைன்னா வந்து ஏதோ வந்து ஒரு விபத்து மாதிரியோ வந்து ஒரு இயக்கத்தில் சேர்ந்த கொள்கையற்ற கூலிப்படைவாதிகள் கிடையாது அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட அந்த விஷயத்த வந்து அழுத்தமாக சொல்கிறேன் அதனால் அந்த சிறைவாசத்தில் எனக்கு வந்து என்னென்னா மிகப்பெரிய வந்து நெருக்கடியான காலகட்டங்கள் வந்து நிறைய இருந்துச்சு நீண்ட சிறைவாசம் என்னுடைய சிறைவாசம் அதில் இந்த பதினெட்டு மாதங்கள் வந்து தனிமைச் சிறை பூந்தமல்லியில் வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கை நடத்துவதற்காக விடுதலை புலிகளுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு கூண்டு சிறை அது ஒரு பத்து நாள் சிறையில் கொண்டு போய் போட்டால் பெரிய ரவுடின்னு சொல்லுவாங்க பெரிய வந்து கூலிப்படை தலைவர் பெரிய வந்து சொல்லி எல்லாம் பெருசு பெருசாக சொல்லுவாங்க ஒரு பத்து நாள் கொண்டு போய் தனிமை சிறையில் போட்டால் ரெண்டாவது நாளே ஐயா நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் என்னை விட்ருங்கன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவாங்க வந்து ஏன்னா அவங்களால வந்து அந்த இதை பிடிக்க முடியாது வந்து அப்போ அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான சூழல் வந்து அது எப்படி நிகழ்ந்துச்சு ஏன் என்ன காரணத்தால் நிகழ்ந்துச்சு அது பெரியா வந்து அரசியல் பழிவாங்களா இல்லை திட்டமிட்டது சரியா அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலிங்க ஏதோ ஒண்ணு அந்த சூழல நடந்துச்சு அதுல இருந்து விடுபடுறதுக்கான எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தா கடைசியில வந்து அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சுதான் நான் வெளியில போனேன்